வணக்கம் ரசிகர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 1992 வருடத்தின் டாப் 10 திரைப்படங்கள் தான் பார்க்க போறோம். 1992 வருஷம் டாப் 10 பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா தாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வெற்றி படங்கள் கணக்கெடுத்து பார்த்தா இந்த 1992 வருஷத்துக்கு டாப் 20 கூட பத்தாது தாங்க நினைக்கிறேன். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையவே வெற்றி படங்கள் இருந்திருக்கு அந்த வருஷத்துல. ஸ்ரீ உங்களுக்கு பேர் சொல்லி தெரியிற படத்தை விட பேர் சொல்லாம தெரியிற படங்களும் நிறையவே வெற்றி ஆகியிருக்கு. அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு 10 படம் எடுக்கிறதே பெரிய விஷயமா போச்சு. அந்த 10 படத்துல இருந்து டாப் ஃபர்ஸ்ட் படத்துக்கு எந்த படம் கொடுக்கறதுன்றதும் ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது. ஏன்ட் பாத்தீங்கன்னா நீங்க தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க, இந்த மூணும் பெரிய வெற்றி படம் தான், இதுக்கு எப்படி கவுண்ட் டவுன் தரது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எந்த படத்தை எந்த இடத்துல வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே நண்பா, இப்ப நம்ம 1992 வருடத்தின் டாப் 10 திரைப்படங்கள் எதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போமா. நம்ம கவுண்டோல 10வது இடத்துல இருக்க படம் ஏப்ரல் 19ஆம் தேதி வந்திருக்க சேவகன். அர்ஜுன், குஷ்பு, நாசர் இவங்களாம் நடிச்சிருக்க இந்த படத்தை மரகதமணி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதான்ப்பா நம்ம ராஜமௌலியோட எம்எம் கீரவாணி. சேவகன் படத்தை அர்ஜுன் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அர்ஜுனுக்கு சேவகன் படம் தான் முதல் டைரக்ஷன் படமாக இருந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் வரைக்கும் ஓடி சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. நம்ம கவுண்டவுனில் 9வது இடத்துல இருக்க படம் ஜனவரி 15ஆம் தேதி வந்திருக்க சுந்தரகாண்டம். பாக்யராஜ், பானுப்பிரியா, சிந்துஜா இவங்களாம் நடிச்சிருக்க சுந்தரகாண்டம் படத்தை பாக்யராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பொண்டாட்டி பூர்ணிமா பாக்யராஜ் தான் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, சரணியா சீனி கம்பைன்ஸ்ன்ற கம்பெனி மூலமா. சரணியான்றது பாக்யராஜ் பூர்ணிமாவோட பொண்ணு தான். பாரிஜாதம்ன்ற படத்தில் ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க, அந்த படத்தில் பிரித்விராஜ் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. சுந்தரகாண்டம் படம் 92 பொங்கலுக்கு வந்திருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லாவே ஓடிச்சு. நம்ம கவுண்டவுனில் 8வது இடத்துல இருக்க படம் ஏப்ரல் 16ஆம் தேதி வந்திருக்க பரதன். விஜயகாந்த், பானுப்பிரியா, பாலசுப்ரமணியம் இவங்களாம் நடிச்சிருந்த பரதன் படத்தை இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. ராவுத்தர் பிலிம்ஸ் கம்பெனிலிருந்து இப்ராஹிம் ராவுத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பரதன் படம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டைம்ல நல்லாவே ஓடி ஒரு சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல இருக்க படம் ஜனவரி 15ஆம் தேதி வந்திருக்க ரிக்ஷா மாமா. சத்யராஜ், கௌதமி, குஷ்பு, பேபி ஸ்ரீதேவி இவங்களாம் நடிச்சிருந்த இந்த படத்தை பி வாசு டைரக்ட் பண்ணியிருக்காரு, இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு. ரிக்ஷா மாமன் படத்தில் பாட்டு காமெடிலாம் பெருசாக ஹிட் ஆகி அந்த டைமில் அந்த படம் பெரிய சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. 6வது இடத்துல இருக்க படம் ஏப்ரல் 13ஆம் தேதி வந்திருக்க சிங்காரவேலன். கமலஹாசன், குஷ்பு, மனோ, ஜெய்சங்கர் இவங்களாம் நடிச்சிருந்த சிங்காரவேலன் படத்தை ஆர் வி உதயகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. டோட்டல் ஆல்பமும் ஹிட் ஆகியிருக்கு. சிங்காரவேலன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படம். ஆனால் இந்த படத்தோட டேரக்டர் ஆர் வி உதயகுமார் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவர். இவர் வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுத்திருக்காரு, அந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு தடவை கமல் சார் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத படம் எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு சிங்காரவேலன் படத்தை சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். இதை ஏன் சொல்கிறாருன்னா ஆக்சுவலி அவர் அந்தளவுக்கு வந்து அந்த படத்துக்கு மெனக்கெடலை, ஆனால் படத்தோட வெற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருந்திருக்கு, அதுக்கோசம் சொன்ன விஷயம். 5வது இடத்துல இருக்க படம் ஏப்ரல் 17ஆம் தேதி வந்திருக்க செம்பருத்தி. பிரசாந்த், ரோஜா, பானுமதி இவங்களாம் நடிச்சிருந்த செம்பருத்தி படத்தை ஆர்கே சுப்ரமணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இளையராஜா மியூசிக்கில் டோட்டல் ஆல்பம் ஹிட் ஆகியிருக்கு. செம்பருத்தி படம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. பிரசாந்த் கெரியரில் செம்பருத்தி படம் ஒரு முக்கியமான படமாகவும் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி படத்தில் தான் ரோஜா அறிமுகமாகியிருப்பாங்க, அந்த ரோஜாவை தான் ஆர்கே சுப்ரமணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள்லாம் எடுத்துருந்த ஆர்கே சொல்லுமணி அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி செம்பருத்தி மாதிரி ஒரு ரொமான்ஸ் படத்தை எடுத்து அந்த படத்தையும் சூப்பர் ஹிட் பண்ணியிருக்காரு. நம்ம கவுண்டவுனில் 4வது இடத்துல இருக்க படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்திருக்க சூரியன். சரத்குமார், ரோஜா, கவுண்டமணி, ராஜன் பி தேவ் இவங்களாம் நடிச்சிருந்த சூரியன் படத்தை பவித்ரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேடி குஞ்சுமோன்ற பிரம்மாண்ட ப்ரொடியூசர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சூரியன் படத்துக்கு தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அசோசியேட் டைரக்டராக சங்கர் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் இன்னொரு தடவை சூரியன் படம் போட்டால் கூட பாருங்கள், அந்த பேர் கூட போடுவாங்க அசோசியேட் டைரக்டர் சங்கர்ன்ட்டு. இந்த ஒரு தொடர்புனால தான் வந்து சரத்குமார் கிட்ட ஃபர்ஸ்ட் பேர் ஜென்டில்மேன் படத்தை கேட்டிருந்தாரு சங்கர். பவித்ரன் டைரக்ஷனில் வந்த சூரியன் படம் பார்த்தீங்கன்னா 100 நாளைக்கு மேலே ஓடி படம் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. 3வது இடத்துல இருக்க படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்திருக்க ரோஜா. அரவிந்த் சாமி, மதுபாலா நடிச்சிருந்த ரோஜா படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. கவிதாலியா ப்ரொடக்ஷனில் பாலச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. ரோஜா படத்துக்கு கேமராமேனாக சந்தோஷ் சிவன் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதனால தான் படம் அந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு. ரோஜா படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் எல்லா பாட்டும் ஹிட் ஆகியிருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு நிறைய அவார்டும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோஜா படம் தான் முதல் படமாக இருந்திருக்கு. 2வது இடத்துல இருக்க படம் ஜனவரி 15ஆம் தேதி வந்திருக்க மன்னன். ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு இவங்களாம் நடிச்சிருக்க மன்னன் படத்தை பி வாசு டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவாஜி ப்ரொடக்ஷன்லேருந்து பிரபு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மன்னன் படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போசிங் பண்ணி பாட்டெலாம் ஹிட் ஆகியிருக்கும். 92வது வருஷம் பொங்கல் ரிலீஸ் ஆன மன்னன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கு, நிறையவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே நண்பா, 1992வது வருஷத்தின் டாப் 10 திரைப்பட கவுண்டவுனில் கிளைமேக்ஸில் வந்து நிற்கிறோம். ஓகே வாங்க பார்த்துருவோம் தமிழ் சினிமாவின் 1992வது வருடத்தின் டாப் 10 திரைப்படங்களில் முதலிடத்தை பிடித்திருக்கும் படம் எதுன்ட்டு. நம்ம கவுண்டவுனில் முதலிடத்தை 3 படம் பிடிச்சிருக்கு. இந்த முதலிடத்தை 3 படங்களும் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்ட்டு அந்த படங்களை 1 பை 1 சொல்லும்போதே காரணங்களையும் சொல்லிடுறேன். ஜனவரி 14ஆம் தேதி பொங்கலுக்கு வந்திருக்க சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்த், சுகன்யா, மனோரமா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. சின்ன கவுண்டர் படத்தை ஆர் வி உதயகுமார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட பாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹிட் ஆகியிருக்கு.
ஓகே, இப்ப நம்ம சின்ன கவுண்டர் படத்துக்கு முதலிடம் கொடுத்தது காரணம் என்னன்னு பாத்துருவோம். 92 அந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா 255 நாளைக்கு மேல இந்த படம் ஓடி இருக்கு. சத்ரி என் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் இப்படி ஃபுல்லா ஆக்ஷன் படமா நடிச்சிட்டு இருந்த விஜயகாந்த் அப்படியே வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்ல நடிக்க வச்சிருப்பார் ஆர் வி உதயகுமார். ஆனா மக்கள் வந்து இந்த படத்தை ஜஸ்ட் ஒரு 100 நாள் 175 நாள் இல்லாம 250 நாள் வரைக்கும் வச்சு ஓடி இருக்காங்க. பட்டி தொட்டி எல்லாம் போய் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட்டா கொடுத்திருந்த சின்ன கவுண்டர் படம் நம்ம டாப் 10 கவுண்டர்ல முதலிடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் ஜூன் மாசம் 27 வந்திருக்க அண்ணாமலை. ரஜினிகாந்த், குஷ்பு, சரத்பாபு இவங்களா நடிச்சிருந்த அண்ணாமலை படத்தை சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணிருப்பாரு. கவிதாலியா ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ணாமலை படத்துக்கு தேவா மியூசிக் பண்ணி பிஜிஎம்ல சதற விட்டுருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாட்டும் ஹிட் ஆகியிருக்கு. அப்புறம் நம்ம கவுண்டர்ல அண்ணாமலை படம் எதுக்கு முதலிடம் வந்ததுன்னு சொல்லிடுறேன். அண்ணாமலை படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை படம் வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய மாஸ் படம் சொன்னாக்க அந்த இடத்துல அண்ணாமலை படத்தை விட்டுட்டு நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அண்ணாமலை படம் மாசா எடுத்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்குப்பா, ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்தது முக்கியமான விஷயம். 1992 ரிலீஸ் ஆன அண்ணாமலை படம் தான் எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் உழைச்சி நம்பர் 1 படமா இருந்தது. அதுக்கடுத்து அண்ணாமலை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் முந்தின படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிச்சிருந்த பாட்சா தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் அக்டோபர் 25 தீபாவளிக்கு வந்திருக்க தேவர் மகன். கமல், சிவாஜி, ரேவதி, கௌதமி இவங்களா நடிச்சிருந்த தேவர் மகன் படத்தை பரதன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. தேவர் மகன் படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் கமலஹாசன் தான். இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணதும் பாத்தீங்கன்னா ராஜ்கமல் பிலிம்ஸ்ல இருந்து கமலஹாசன் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. தேவர் மகன் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபரா பி சி ஸ்ரீராம் ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. படத்தோட பாட்டுலாம் வேற லெவல் லைட் ஆகியிருக்கு. பொதுவாக கமலஹாசனோட கதையும் திரைக்கதையும் பார்த்தீங்கன்னா காலம் கடந்து தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த தேவர் மகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டு படத்தை பெரிய லெவல் லைட் ஆகியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் டாப் பெஸ்ட் மூவிஸ் எடுத்தாக்கா அல்ல தேவர் மகன் தான் முன்னாடி வந்து நிற்கும். படம் வெற்றியும் அடைஞ்சிருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இவ்வளோ ப்ளஸ்கள் இருக்கிறதுனால நம்ம டாப் 10 கவுண்டர்லேயும் முதலிடத்தில் தேவர் மகன் இருக்கு. ஓகே நண்பா, ஒரு வழியாக 1992 வருடத்தின் டாப் 10 திரைப்படங்கள் கவுண்ட் ஒன்று முடிச்சிட்டேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்படியே அந்த ரெட் கலர் பட்டன் அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே விவர்ஸ், உங்களுக்கு எத்தனை அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.